हाय फ्रेंड्स वेलकम टू 90s किड्स किचन इनके नम्बर किचन पिस्ता फ्लेवर और बर्थडे केक एप्पडी पन्रदुन्नु पाक्कपोरोम इत वो ये वीटल और बर्थडे सो अदुक्काग तान ना पन्रे इत वो रोम्बवे सिंपला दान पन्न पोरें इप्पो वांग वीडियो कुल्ल पोय इत एप्पडी पन्रदुन्नु पाक्कलाम ना इनके इंदु ओरु कप्पु वच्चु तान एल्ला पोरुट्कळुमे अलंदेडुक्कपोरें इंदु कप्पुक्कु बदला नींग टम्ब्लर कूड यूस पण्णिक्कलाम इप्पो ओरु कप मैदा मावु एडुत्तिरुक्केन इत वो जलिच्चु एडुत्तुक्कलाम இந்த 1 கப் மைதா மாவோட அளவு வந்துட்டு 100 கிராம் இப்போ மாவு ஜலிச்சதுக்கு அப்புறமா இதல 1 டீஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் பவுடர் எடுத்துக்கேன் இதையும் இது கூடவே ஜலிச்சு வந்து சேர்த்துக்கலாம் பேக்கிங் சோடா தேவைப்படாது பேக்கிங் பவுடர் மட்டுமே போதும் இப்போ அடுத்து ஒரு மிக்ஸி ஜார்ல நம்ம எந்த கப்ல மாவு வளந்து எடுத்தோமோ அதே கப்ல 1/2 கப் சீனி எடுத்து சேர்த்துக்கேன் இப்போ இத நல்ல பவுடர் பண்ணி எடுத்துக்கலாம் ना इतक चीनियो अलव वे 100 ग्राम मैदा 100 ग्राम चीनी इीनिय इोल पउडर पड़ी एड़ता इत और पात्र मूणु मुट सेक ना सोल्ड पर अलव एल अरे को केकान अलव ना इनके अरे को पड़े इत मूणु मुटे और एलक्ट्रिक बीटर वे ना वो बीट पड़ी मुट ना यो कलर अलो कलर पेट वैट कलर अटा पेल यो कलर सोलव अंतमी वर वाला बीट पड़को ना क्रीम मारि तिकान और क्रीम मारि वरुम पारें ना तिकान और क्रीम मारि वंशिया इतमी वर वरी बीट पड़को इो अदा नम्बर इड़ी वो चीनी पउडर अरे वो वो इतकू सेल मोतम सेटे मतबड़ी वह बीट पड़ेंगे ना तिकान क्रीम मादी वर वरी बीट पड़को और रेडल मूणु निम्सम आगे मुट्टे चीन सेते ना क्रीमिया नहीं बीट पड़ी अंदर उ केक वो रोमे साफ्टो कंपा ना वो बीट पड़को इोल क्रीम मारे वर्दमे कपल और कल कप मटूम आयिल वह सेतकल रीफन आयिल सनफ्लवर आयिल यदा कल कप इूडे और अर टी स्पून अल्वक वनिला एसन सेतकल वनिला एसन फ्लोवर पिस्ता फ्लोवर ना अंत पिस्ता मिल्क मिक्स सेतक पोरे इत वो रूप अदल अर टी स्पून अल्वक सेतकल உங்களுக்கு தேவையான அளவுக்கு கூடவோ குறையவோ நீங்க இத சேர்த்துக்கலாம் இந்த மாதிரி மில்க் மிக்ஸ் சேர்த்துட்டீங்கனா அது வந்து உங்களுக்கு சிம்பிளா முடிஞ்சிடும் இது இல்லேனா நீங்க தனியா வந்து பிஸ்தா எசன்ஸ் அதுக்கு அப்புறம் கிரீன் கலர் ஃபுட் கலர் வந்து லைட்டா சேர்த்துக்கோங்க சரியா இருக்கும் இப்போ இது லைட்டா பீட் பண்ணிட்டு அதுக்கு அப்புறமா நம்ம ஏற்கனவே முதல்ல ஜலிச்சு வச்சிருந்த அந்த மைதா மாவு இருக்கலையா அத வந்து ரெண்டு பேட்சா ரெண்டு டைமா பிரிச்சு சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு இது போல கட் அண்ட் ஃபோல்ட் மெத்தட்ல நீங்க இந்த மாவு வந்து mix பண்ணிக்கோங்க மாவு சேக்கும்போது கண்டிப்பா பீட்டர் வந்து யூஸ் பண்ண கூடாது கேக் வந்து ரொம்பவே ஹார்ட் ஆயிடும் சோ அதனால இது போல ஒரு ஸ்பாட்சுலாவோ இல்ல ஸ்பூனோ வச்சிட்டு கட் அண்ட் ஃபோல்ட் மெத்தட்ல இந்த மாவை வந்து நல்லா கட்டி இல்லாம mix பண்ணி எடுத்துக்கோங்க இதுபோல கட் அண்ட் ஃபோல்ட் மெத்தட யூஸ் பண்ணி மாவை வந்து கட்டி இல்லாம mix பண்ணி எடுத்துட்டு அதுக்கு அப்புறமா இது வந்து பேக்கிங் டின்ல நம்ம ஊத்திடலாம் ஆல்ரெடி பேக்கிங் டின்ல oil apply பண்ணி பட்டர் ஷீட் போட்டு வச்சிருக்கேன் இதுல சென்டரா வந்து இந்த மாவை வந்து ஊத்திக்கலாம் மாவை ஊத்துனதுக்கு அப்புறமா இத நம்ம ஓவன்லயோ இல்ல அடுப்புலயோ வச்சு பேக் பண்ணிக்கலாம் நான் இன்னைக்கு ஓடிஜி ஓவன்ல தான் இந்த கேக் வந்து பண்ண போறேன் குக்கர்லயும் இந்த கேக்கை நம்ம பண்ணலாம் நம்ம சேனல்ல ஏற்கனவே நிறைய ரெசிபீஸ் வந்து அப்லோட் பண்ணிருக்கேன் குக்கர்ல பண்ண கேக் ரெசிபீஸ் குக்கர்ல பண்ணும்போது கேஸ்கட் விசில் ரெண்டுமே போடாம முதல்ல வந்து 10 நிமிஷத்துக்கு ப்ரீ ஹீட் பண்ணனும் ப்ரீ ஹீட் பண்ணதுக்கு அப்புறமா அந்த கேக் டின்ன உள்ள வச்சு ஸ்டவ் வந்து லோ ஃப்ளேம்ல வச்சிருங்க லோ ஃப்ளேம்ல வச்சு ஒரு 45 நிமிஷத்துக்கு பேக் பண்ணீங்கனா கேக் வந்து ரெடி ஆயிடும் இதுவே நீங்க ஓவன்ல பண்றதா இருந்தா 180 டிகிரி செல்சியஸ்ல ஒரு 10 நிமிஷம் ப்ரீ ஹீட் பண்ணிட்டு அதுக்கப்புறமா ஒரு 30ல இருந்து 40 நிமிஷத்துக்கு கேக் உள்ள வச்சு எடுத்தீங்கனா கேக் வந்து ரெடி ஆயிடும் இப்போ கேக் பேக் பண்ணி எடுத்தாச்சு கேக் வந்து ரெடி ஆயிடுச்சு வெந்துச்சான் பார்க்கிறதுக்கு சென்டர்ல ஒரு குச்சி வெட்டி குட்டி பாத்தீங்கனாக்கா குச்சியில கேக் ஒட்டாம வரணும் அதுபோல வந்ததுனா கேக் வந்து கம்ப்ளீட்டா பேக் ஆயிடுச்சுன்னு அர்த்தம் இப்போ இந்த கேக்கை கொஞ்சம் சூடானதுக்கு அப்புறமா இத வந்து டீமூல் பண்ணிடலாம் கத்தி வச்சு ஓரங்கள் எல்லாத்தையும் லைட்டா எடுத்து விட்டுட்டு அதுக்கு அப்புறம் நீங்க ரிமூவ் பண்ணீங்கனா உங்களுக்கு ஈஸியா வந்துரும் இப்போ இந்த கேக்கோட மேல் லேயர் மட்டும் கட் பண்ணிட்டு இத வந்துட்டு மூணு ஈக்குவல் பார்ட்ஸா வந்து இது போல கட் பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ சுகர் சிரப் நம்ம ரெடி பண்ணிக்கலாம் அந்த கேக்கை கொஞ்சம் ஈரம் பண்றதுக்கு அதுக்கு ஒரு பவுல்ல கொஞ்சமா தண்ணி எடுத்துக்கேன் ஒரு 1/2 கப் போல அதுல 3 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு சுகர் சேர்த்து நல்லா mix பண்ணிக்கோங்க இதுல கொஞ்சம் பிஸ்தா फ्लेவர் வரணும்ன்றதுக்காக அதே அந்த mix இருக்கலையா பிஸ்தா milk mix அதுல இருந்து ஒரு 1/2 டீஸ்பூனோ இல்ல 1/2 டீஸ்பூனோ உங்க फ्लेவர்க்கு ஏத்த மாதிரி நீங்க சேர்த்துக்கலாம் இப்போ வந்து இது ரெடி ஆயிடுச்சு இந்த தண்ணிக்கு பதிலா நீங்க பால்ல கூட இந்த mix ரெடி பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ அடுத்து விப்பிங் கிரீம் ரெடி பண்ணப் போறோம் அதுக்கு 1 கப் அளவுக்கு விப்பிங் கிரீம் எடுத்து வச்சிருக்கேன் இத வந்து நல்ல எலக்ட்ரிக் பீட்டர் வச்சு பீட் பண்ணிக்கலாம் நல்ல ஸ்டிஃப்பான பீக் வர வரைக்கும் இத பீட் பண்ணிக்கோங்க
இது வந்து நான் டெய்ரி விப்பிங் க்ரீம் தான் நான் இன்றைக்கி யூஸ் பண்ணியிருக்கேன். விப்பிங் க்ரீம் பற்றின எல்லா டீட்டெயில்ஸான ஒரு வீடியோ ஏற்கனவே நம்ம சேனலில் அப்லோட் பண்ணியிருக்கேன், அதோட லிங்க்கும் கீழே கொடுக்குறேன், உங்களுக்கு வேணும்னா செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இப்போது க்ரீம் இது போல் பீட் பண்ணியாச்சு. இது நீங்கள் தலைகளை திருப்பினா கூட கீழே விழாது, அந்தளவுக்கு பீட் பண்ணிக்கோங்க. பீட் பண்ணதுக்கப்புறமா இதுலேயும் அந்த பிஸ்தா மில்க் மிக்ஸ் இருக்கு இல்லையா, அது வந்து கொஞ்சம் போல் சேர்த்துக்கலாம் ஃப்ளேவருக்காக. இதில் நம்ம வேறு எதுவும் ஃபுட் கலர்லாம் சேர்க்க போகிறதில்ல, அந்த பிஸ்தா மில்க் மிக்ஸை மட்டுமே வச்சு ரொம்பவே சிம்பிளான மெத்தடில் தான் இந்த கேக்கை நம்ம இன்றைக்கி பண்ணுறோம். இப்போது ஒரு லேயர் கேக் எடுத்து வச்சுட்டு நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்த அந்த சுகர் மிக்ஸ் இருக்கு இல்லையா, அதை வச்சு கேக்கை வந்து ஈரம் பண்ணிக்கோங்க. அப்போ தான் அந்த கேக் வந்து நல்ல ஜூஸியாக சாஃப்டாக இருக்கும். இப்போ இதுக்கு மேலே நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்த விப்பிங் க்ரீமை ஒரு லேயர் மாதிரி இது போல் ஸ்ப்ரெட் பண்ணிக்கலாம். இப்போது இதே ப்ராசஸை அடுத்து இருக்கிற ரெண்டு லேயருக்குமே வந்து பண்ணிக்கலாம். முதல்ல ஒரு லேயர், ரெண்டாவது லேயர் கேக் வச்சுட்டு அதுக்கு மேலே கொஞ்சமாக சுகர் சிரப் அப்ளை பண்ணிக்கலாம். சுகர் சிரப் அப்ளை பண்ணிங்கன்னா தான் கேக் நல்லா சாஃப்டாக இருக்கும். அதுக்கு மேலே க்ரீம், இதே போல் எல்லா லேயரையும் நம்ம ரெடி பண்ணி எடுத்துக்கலாம். லேயரையும் ஃபில் பண்ணதுக்கப்புறமா கேக்கோட சைட்ஸ்லேயும் விப்பிங் க்ரீம் வச்சு இது போல் நல்லா கவர் பண்ணிக்கோங்க. அந்த கேக் எதுவும் வெளியில் தெரியாத மாதிரி கவர் பண்ணிவிட்டு எக்ஸ்ட்ரா இருக்க எல்லா க்ரீமையும் ஒரு ஸ்பேச்சிலாவோ இல்லை இது போல் ஏதாவது நைஃபோ வச்சு ரிமூவ் பண்ணிவிடுங்க. இப்போ இதுக்கு மேலே நம்ம விருப்பப்படுற டிசைன் கொடுத்து கேக்கை வந்து டெக்கரேட் பண்ணிக்கலாம். நான் இன்றைக்கி இந்த கேக் டெக்கரேட் பண்ணும்போது கொஞ்சம் க்ரீம் வந்து மெல்ட் ஆகிடுச்சு. விப்பிங் க்ரீம் வந்து நான் கிச்சனில் வச்சு வீடியோ எடுக்கிறதுனால அந்த கிச்சனில் இருக்க அந்த சூடான ஒரு இதில் விப்பிங் க்ரீம் வந்து கொஞ்சம் மெல்ட் ஆகிடுச்சு. ஸோ அதனால் நான் ஒரு டிசைன் கொடுக்கறது அது ஒரு டிசைனாக வந்து வந்துருச்சு. ஸோ டிசைன் மட்டும் கொஞ்சம் இன்பர்ஃபெக்டாக வந்து இருக்கும். இப்போ இதுக்கு போல் கொஞ்சம் வந்து ஸ்ப்ரிங்கிள்ஸ் தூவிக்கலாம், கொஞ்சம் பார்க்க அழகாக இருக்கணுன்றதுக்காக. இப்போ மீதம் இருந்தால் அதே விப்பிங் க்ரீம் இருக்கு இல்லையா, அதில் கொஞ்சம் வாட்டர் ஆட் பண்ணிவிட்டு அதே ஒரு ட்ரிப்பிங் மாதிரி நான் பண்ணிட்டேன். ட்ரிப்பிங்க்காக வேறு எந்த ஒரு எக்ஸ்ட்ராவாக எந்த ஒரு இதுவும் நான் எடுக்கலை. அவ்வளோதான், ரொம்பவே சிம்பிளான ஒரு பிஸ்தா பர்த்டே கேக் வந்து ரெடி ஆகிடுச்சு. கேக்கோட டிசைன் அண்ட் டெக்கரேஷன்லாம் உங்கள் விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் பண்ணிக்கலாம். நீங்களும் இந்த கேக் ரெசிபியை உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு இது எப்படி வந்துச்சுன்னு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா வீடியோவை லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். என்னோட இந்த பதிவை பார்த்ததற்கு ரொம்பவே நன்றி.